இந்த வீடியோவை வழங்கியோர் விஸ்வா அண்ட் தேவ்ஜி டைமண்ட்ஸ் பைரத்தின் முகவரி. பொதுவாக ஒரு இன்டர்வியூனா ஒரு பர்சன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம அவங்ககிட்ட பேசி தெரிஞ்சுப்போம், அதே மாதிரி அவங்க நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த இடத்துல அந்த பர்சன் இல்லை. பட் இருந்தாலுமே அவங்களுடைய மெமரிஸ் நம்ம எல்லாருக்கூடையும் இருக்குது. எஸ், ஸ்ரீதேவி அவங்களுடைய மோஸ்ட் ரிமெம்பர்ட் சாங்ஸ் தான் இப்போ நாங்கள் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். பேசிக்கலி ஒரு ட்ரிபியூட். ஸ்ரீதேவி மேம்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு எந்த பாட்டு டக்குன்னு ஞாபகம் வரும்? டக்குன்னு ஞாபகம் வந்தது செந்தூர பூவே தான். சூப்பர். இப்போ செந்தூர பூவேல இருந்து ஆரம்பிக்கலாமா? ஓகே. செந்தூர பூவே, செந்தூர பூவே, செந்தூர பூவே, சில்லென்ற காற்றே, என் மண்ணென் இங்கே, என் மண்ணென் இங்கே, நீ கொஞ்சம் சொல்லாயோ. செந்தூர சூப்பர்மா, தேங்க்யூ. ரொம்ப அழகாக இருந்துச்சு நீ பாடினது. ஆக்சுவலி வந்து ஜானகி அம்மாவுடைய வாய்ஸில் இந்த பாடல் இருந்துச்சுல்ல, இளையராஜா சார் மியூசிக்கில். ஆக்சுவலி செந்தூர பூவே அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீதேவி தாங்க நம்ம டக்குன்னு ஞாபகம் வரும். அவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ சாங் மாதிரியான ஒரு செட்டப்பே இந்த சாங் அமைச்சு கொடுத்தது. இப்போ ஸ்ரீதேவி மேம்னு சொன்னதுக்கப்புறம் உனக்கு செந்தூர பூவே பாட்டு ஞாபகம் வந்துச்சுல்ல, அதே மாதிரி எனக்கு வந்து என் வாணிலை அப்படிங்கிற சாங் வந்து ஞாபகம் வரும். ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலி அந்த பாட்டில். அவங்க வந்து ரொம்ப சட்டிலாக நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில். அந்த படத்தில் ஜானி அப்படிங்கிற அந்த படத்தில் வந்து அவங்க சிங்கராக ப்ளே பண்ணியிருப்பாங்க. அப்படியே ரஜினி சார் வந்து கீழே உட்காந்து அவங்க பாட்டு பாடுற ரசிப்பாங்க. அதே மாதிரி இப்போ நீ பாடுவ, நான் உட்காந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஓகேவா, போலாமா? சூப்பர். சூப்பர்மா, வெரி நைஸ். ஆக்சுவலி நீ வந்து ஐபிஎச் எல்லாம் போகும்போது கொஞ்சம் உனக்கு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும்ல, அதே மாதிரி அந்த ஸ்ட்ரகிள் அவ்வளோ தத்ரூபமாக உங்கள் ஸ்க்ரீனில் நினைச்சு காமிச்சிருப்பாங்க அந்த பாடலில் இல்லை. சரி, சூப்பர். இப்போது அடுத்த பாடலுக்கு போகலாமா? காற்றில்
மலை போல நினைவாக செல்லென்று வீசுமாலை நேரம் காற்றில் எந்தன் கீதங் காணாத ஒன்றே தேடுதே. சூப்பர். நான் வந்து இந்த பாடல் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கும்போது வந்து கேட்பேன், எனக்கு அந்த மாதிரி கேட்குற பழக்கம் இருக்குது. ஜானி படத்துலேருந்து இப்போது ரெண்டு சாங்ஸ் நம்ம பார்த்துட்டோம்ல. நெக்ஸ்ட் வந்து சிகப்பு ரோஜாக்கள் அப்படிங்கிற படத்தில் வந்து நினைவோ ஒரு பறவை அப்படிங்கிற பாடல் பார்க்கலாம். ரெண்டு பேர் பாடியிருப்பாங்க, அதில் வந்து ஜானகி அம்மாவோட வாய்ஸ் தான் வந்து இப்போ நீ ரீப்ரைஸ் பண்ண போகிறேன் எங்களுக்காக மறுபடியும். சரியா, கேட்கலாமா? எனக்கு அந்த பாட்டில் வந்து சரணம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த சரணம் மட்டும் நீ எனக்காக ஹம் பண்ணுறியா? சூப்பர். அப்படியே ஒரு பட்டர்ஃப்ளை ஃப்ளோட் ஆகிற மாதிரி இருக்குல்ல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு பயங்கர எக்ஸ்பிரஷன்ஸ் உள்ள ஒரு சாங் கேட்கலாமா? குரு அப்படிங்கிற படத்துல வந்து எந்தன் கண்ணில் ஏழு உலகங்கள் அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்குல்ல, ஸோ வந்து அந்த பாட்டு வந்து இப்போ நீ எங்களுக்காக பாடி காட்டணும். ஓகேவா? ரைட். ஓகே. Ba 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 Indan kannil ezhulagangal varai kannava Indan kannil ezhulagangal varai kannava Naan indru naanum illai ennindru naanam illai Ba 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 indan எக்ஸாக்ட்லி அந்த அப்படியே ஃபீல் அப்படியே ரீக்ரியேட் பண்ணிட்டேன். தேங்க்யூ. அதே மாதிரி வறுமை நேரம் சிகப்பு அப்படிங்கிற அந்த திரைப்படத்தில் சிப்பி இருக்குது முத்து இருக்குது அப்படின்னு அப்படி போட்டி போட்டுட்டு ரெண்டு பேரும் பர்ஃபார்ம் பண்ணிட்டு அதை பாடல பாடிட்டு இருப்பாங்க இல்ல? ஆமா. சோ அதை இப்ப கேட்கலாமா? சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தே, சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரம் இல்லடி ராஜாத்தே, சந்தங்கள் நீயானா சங்கீதம் நானாவே, சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தே, சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரம் இல்லடி ராஜாத்தே,
சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாதே. சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரம் இல்லடி ராஜாதே. சந்தங்கள் நீயானா சங்கீதம் நானாவே. சந்தங்கள் நீயானா சங்கீதம் நானாவே. சூப்பர், ஒரு இன்த்துவான ஒரு ஃபீல் கிடைக்குது இல்லை பாடும்போது. சரி, இப்போ தர்ம யுத்தம் அப்படிங்கிற படத்தில் வந்து மலேசியா வாசுதேவன் அண்ட் ஜானகி அம்மா அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பாடின பாடல் ஆகாய கங்கை கொண்டேன் மலர் சூரிய அப்படிங்கிற அந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரேட். ஆகாய கங்கை பூந்தேன் மலர் சூடி பொன்மான் விழி தேடி மேடை கட்டி மேளம் தட்டே பாடுதே மங்களம் நாடுதே சங்கமம். குங்கும தேரில் நான் தேடிய தேவன் சீதா புகழ் ராமன் தாளம் தொட்டு ராகம் தொட்டு பாடுவான் மங்களம் நாடுவான் சங்கமம். காலை வேளை பாடும் பூவாலம் மன்னாயனே உன் தோளிலே படரம் கொடினானே பரவ போதானே பூமஞ்சம் நுண்மேனே என்னில் அரங்கேறுமோ. லாலலா சூப்பர்மா, ஒரு செம்ம ஸ்டார்ட் அண்ட் செம்ம ஹெண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு லவ்லியான ஒரு டூயட்ல செம்மையாக இருந்துச்சு கேட்கும் போது இல்லை. ரைட், ஓகே. சரி, இப்போது எல்லா விதமான இமோஷனல் அண்ட் சிச்சுவேஷனல் பேஸ்டான சாங்ஸ் பார்த்துட்டு இருக்கோம்ல. இப்போது அப்படியே பொண்ணு பார்க்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் பேஸ்ட் சாங் இருக்கு. மீண்டும் கோகிலா அப்படிங்கிற படத்தில் வந்து சின்னஞ்சிறு வயது அப்படிங்கிற அந்த பாட்டு சூப்பர். தேங்க்யூ கிறிஸ்பன், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்துச்சு. அண்ட் வந்து இப்போது கடைசியாக வந்து நாங்கள் ஒரு பாடல் பார்க்க போகிறோம். அந்த பாடல் வந்து இந்த பாடல் வந்து ஸ்ரீதேவி மேமுடைய ஒரு மைல்ஸ்டோன் சாங் அப்படின்னே சொல்லிடலாம். இந்த சாங் இல்லாமல் இந்த ஷோ வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி இமோஷனல் வேல்யூ இந்த பாடலுக்கு ரொம்ப அதிகம். உலகத்துக்கே ஒரு தாளாட்டு பாடல் அப்படின்னு சொல்லிடலாம்ல. இப்போ வந்து இதே மாதிரியான பாடலை வந்து நீ உங்கள் அப்பா கூட சேர்ந்து இப்போ எங்களுக்காக ரீக்ரியேட் பண்ண போகிற அந்த மேஜிக்கல். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ். அண்ட் இப்போ வந்து அவங்க ஒரு தாளாட்டு பாடல் பாடி உன்னை வந்து தூங்க வைப்பாங்க. அதே மாதிரி நீ அவங்க கூட சேர்ந்து ஜாயின் பண்ணி பாடலாம். ஓகேவா? ஸோ வீட்டில் பண்ணுறத இப்போ எங்களுக்காக லைவாக எங்கள் ஸ்டூடியோவில் எங்கள் எல்லாருக்காகவும் பாடி காமிக்க போகிறீங்க ரெண்டு பேரும்.
காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தே கண்மணி உனை நான் கருத்தினில் நிறைத்தே உனக்கே உயிரானே என்னாலும் என்னை நீ மறவாதே நீ இல்லாமல் எது நிம்மதி நீதான் என்றும் என் சந்நிதி கண்ணே கலைமானே கண்ணிமயிலே கண்டேனுனை நானே அந்திப்பகலுனை நான் பார்க்கிறேன் ஆண்டவனே இதைத்தான் கேட்கிறேன் ஓராரிரோ ஆரிராரோ ஸோ இந்த ஒரு அழகான சாங்கோட இந்த கான்வர்சேஷன் முடியுது. ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லைவாக ஒரு பர்ஃபாமன்ஸ் கேட்க ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. ரொம்ப ரொம்ப நன்றி காயத்ரி அண்ட் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். அஃப்கோர்ஸ் வந்து ஸ்ரீதேவி மேமுடைய பழைய மெமரிஸ் அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நாங்கள் ரொம்ப நம்புகிறோம். ஸோ இந்த என்டையர் ஷோவோட மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ட்ரிபியூட் எங்களால் முடிஞ்சது அவங்களுக்கு பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு ஸ்ரீதேவி அவர்களுடைய பாடல்கள் அந்த காலத்தில் எந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் மூலியமாக சொல்லலாம். அண்ட் இந்த என்டையர் செஷனில் நீங்கள் என்ஜாய் பண்ண மூமெண்ட்டையும் கீழே கமெண்ட் மூலியமாக சொல்லுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை தான் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல சொல்றது புரியுதா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்க, தேங்க் யூங்க. இந்த வீடியோவை வழங்கியோர் விஸ்வா அண்ட் தேவ்ஜி டைமண்ட்ஸ், வைரத்தின் முகவரி.